வணக்கம். இந்த காணொளி பதிவில் நிகழ்தகவுடைய இரண்டாம் பாகத்தை வந்து பார்க்க போகிறோம். போன பாகத்தில் பார்த்தோம் ஏன் வந்து ஒரு சோதனையுடைய முடிவு வந்து ஒரு நிச்சயமற்ற தன்மை இருக்குது அப்படிங்கிற காரணத்தை பார்த்தோம். ஏன் நிச்சயமற்ற தன்மை இருக்குதுன்னா அந்த காரணிகளுடைய தன்மை நிச்சயமற்ற தன்மை, குறைக்க முடிந்த வகை, குறைக்கக்கூடாத முடியாத வகை அப்படி நிறைய இருப்பதனால தான் வந்து நமக்கு அந்த சோதனையுடைய முடிவு வந்து வேறுபடுது. சரி, இப்போ இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பகடையை வந்து நம்ம இரண்டு பகடைகளை வந்து வீசலாம். அந்த பகடையுடைய கூட்டு எண் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பகடையில் ஒன்றிலிருந்து ஆறு வரைக்கும் இருக்கும், மொத்தம் 36 இருக்கும். 36ல் கூட்டுத்தொகை இரண்டிலிருந்து 12 வரைக்கும் இருக்கும். அப்போ பார்த்தோம்னா 7 கிடைப்பதற்கான நிகழ்தகவு அதிகம் அப்படிங்கிறது இதிலிருந்து புரியுது. இதுவே கொஞ்சம் பின்னாடி போய் நம்ம கிராமங்களில் வந்து தாயக்கட்டைன்னு ஒன்று விளையாண்டுருப்போம். அது எப்படி இருக்கும் அப்படின்னா பகடைய மாதிரி ஆறு பக்கமும் இல்லாமல் நாலு பக்கம்தான் இருக்கும், நீளமாக இருக்கிறனால. அதில் வந்து 0, 1, 2, 3 இவ்வளோ மட்டும்தான் வந்து எண்கள் இருக்கும். அப்போ இந்த தாயக்கரம் விளையாடும் போது பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா, அதாவது இப்போ 3 விழுந்துருச்சு, 3 விழுந்தா வெட்டு அப்படின்னா, ஐயோ 3 விழுந்துருப்பா, சீக்கிரம் அவர் வெட்டிடுவார் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. எப்படி அந்த முடிவுக்கு அவங்க வராங்க அப்படின்னா அவங்க விளையாண்டு விளையாண்டு அந்த அவர்களுடைய மூளைக்குள்ளே இந்த தரவு போயிட்டே இருக்கும். இதை நம்ம நிகழ்தகவு படி பார்த்தோம் அப்படின்னா 0 0 விழுந்தா 12, 1 1 விழுந்தா 2, இந்த மாதிரி நம்ம கணக்கு போட்டு பார்த்தோம்னா 3 விழுவதற்கான வாய்ப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 25% வாய்ப்பு இருக்குது. அதனால தான் 3 விழுந்தா வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறது அவர்கள் அறியாமலேயே அவர்களுக்கு புரிகிறது. சரி, அப்போ இந்த இப்போ நம்ம நிகழ்தகவில் வந்து நிச்சயமற்ற காரணிகள் சொல்லிட்டோம். இந்த நிச்சயமற்ற காரணிகளை வரையறை செய்யணும் இல்லையா. வரையறை செஞ்சாதான் சோதனை முடிவு எப்படி நிச்சயமாக இருக்கும் இல்லை நிச்சயமற்றதாக இருக்கும், எந்த மாதிரி முடிவுகள் வருவதற்கு சாதகமாக இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஒரு மனிதரை எப்படி நம்ம வரையறை செய்வோம், அவர் கொஞ்சம் குண்டா கருப்பா கட்டக்கரையான்னு இருப்பாருங்க அப்படின்னு சொல்லலாம், இல்லை நல்லா உயரமாக ஒல்லியாக இருப்பார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு வரையறை கொடுக்குறோம். அதே மாதிரி நம்ம இந்த நிகழ்தகவுடைய காரணிகள் மாறிகளை நம்ம வந்து வகைப்படுத்தணும். அது தனிநிலையா, தொடர்ச்சியா, எவ்வளவு நிலையற்றது, இல்லை நம்ம அந்த உண்மையாக நம்ம சொல்கிறோம் இல்லையா, உண்மை இயற்கை நீதிய விதியை தான் நம்ம வந்து நிகழ்தகவில் பிரதிபலிக்க போகிறோம். அப்போ எந்த அளவுக்கு நம்ம அதை பிரதிபலிக்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து கரெக்டாக பிரதிபலிக்கல அப்படின்னா நம்முடைய முடிவுகளும் கணிக்க போகிற முடிவுகளும் தவறாக தான் இருக்கும். அதாவது இந்த ரெண்டையும் இதையெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ரெண்டை வந்து புரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து நிகழ்தகவு செறிவு சார்பினை, மற்றொன்று குவிப்பு பரவல் சார்பு. இந்த ரெண்டும் வந்து எப்படி நிகழ்தகவு வரையறுக்க உதவுது அப்படிங்கிறத இப்போ வரிசையாக பார்ப்போம். இப்போ முன்னாடி நம்ம பார்த்த அதே கணக்கை எடுத்துக்குவோம். அதாவது பகடை, இரண்டு பகடைகள் வந்து நம்ம வீசுகிறோம். அந்த பகடையுடைய கூட்டுத்தொடர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா கூட்டுத்தொகை 2 to 12 வரைக்கும் இருக்கும். அப்போ இரண்டு பகடை வீசும்போது 6 6 நமக்கு மொத்தமாக 36 வாய்ப்புகள் இருக்குது. அந்த 36 வாய்ப்புகளும் எத்தனை முறை கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம வரைஞ்சோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி பட்டை வரைபடம் கிடைக்கும். ஆனால் இந்த பட்டை வரைபடத்தை 36 முறை மொத்த முடிவுகள், ஒரு சோதனையுடைய முடிவுகள் இரண்டு பகடைகள் வீசும்போது கிடைக்கக்கூடிய முடிவுகள் 36 அப்படின்னா 36 இந்த ஒரு கிடைத்த பட்டையையும் நம்ம வந்து வகுத்தோம் அப்படின்னா நமக்கு அதனுடைய பங்கு எவ்வளோ அப்படின்னு கிடைக்கும். அதாவது இங்கே இருக்கிற அத்தனையும் நம்ம வந்து கூட்டி எவ்வளோ வருதுன்னு பார்த்தோம்னா அது 1 அப்படின்னு வரும். ஒரு தேர்வு எழுதுகிறார் மாணவர் அப்படின்னா எல்லா தேர்வு மதிப்பெண்களையும் சேர்த்து 100 இருக்கிற மாதிரி இந்த எல்லாத்தையும் சேர்த்து வர்றது 1. இதைத்தான் வந்து நிகழ்தகவு செறிவு சார்பினை அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து தனிநிலை மாறிக்கு இந்த மாதிரி இருக்கும். அதுவே தொடர்ச்சியான மாறினா எப்படி இருக்கும், உதாரணத்துக்கு ஒரு உருளைக்கிழங்கு கதையை எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்குடைய எடை எவ்வளவு இருக்கும் அதை தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம்னு வச்சுக்கலாம். இது ஒரு 50 கிராம் சராசரியாக இருக்கும், 50 கிராம் இருந்து கூட குறைய இருக்கும் அப்படின்னா நான் போய் ஒரு 10 உருளைக்கிழங்கு எடுக்கிறேன், 20 எடுக்கிறேன், 30 எடுக்கிறேன், 40 எடுக்கிறேன் எடுத்துகிட்டு இப்போ நம்ம வகுப்பில் வந்து மாணவர்கள் 50 to 60 மார்க் எவ்வளோ வாங்கினாங்க, 60 to 70 எவ்வளோ வாங்கினா, 61 to 70 அப்படி பிரிக்கிற மாதிரி நானும் இந்த பிரிக்கிறேன். அதாவது 40 to 45, 46 to 50 அப்படின்னு 5 இடைவெளியில் பிரிக்கும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு இது கிடைக்கும். இதுவே இந்த இடைவெளியை நான் இன்னும் குறைக்கிறேன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து 46.5 to 46.75 இடையில் எத்தனை உருளைக்கிழங்குகள் இருக்கின்றன அப்படின்னு இந்த அதாவது எத்தனை ஃப்ரீக்குவன்சி எத்தனை முறை கிடைத்தது அப்படிங்கிறத நான் குறைச்சி போகும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு இது கிடைக்கும். ஸோ அப்போ இந்த இதுலேயும்
இதுல காட்டுறதுனா கிட்டத்தட்ட நான் இப்போ 100,000 உருளைக்கிழங்கு எடுத்தேன்னா அதுல ஒரு ஒரு முறை ஒரு ஒரு எடையிலும் எத்தனை கிடைத்தது அப்படிங்கறது இந்த எண்ணிக்கையில சொல்றேன். இதே எண்ணிக்கையை மொத்த எண்ணிக்கையால நான் வகுக்கும் போது எனக்கு இந்த மாதிரி ஒரு இது கிடைக்கும். இதை தான் வந்து நிகழ்தகவு சரிசார்புன்னு சொல்றோம். அப்ப இதனுடைய ஏரியா எவ்வளவு பார்த்தோம் அப்படின்னா, இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இந்த படம் வரைஞ்சிருக்கிறதுல இதனுடைய ஏரியா எவ்வளவு இருக்குன்னா ஒன்றுன்னு இருக்கும். அதாவது 100% மொத்த நாம் சோதனையுடைய மொத்த முடிவுகள் எல்லா சோதனையுடைய முடிவுகளையும் சேர்ந்தால் 36னா 36 சேர்ந்தால் 100. இங்கே வந்து 100,000 உருளைக்கிழங்கு எடுத்தால் 100,000 சேர்ந்தால் 100. எத்தனை முறை சோதனையுடைய முடிவுகள் வருகின்றனவோ அத்தனை முடிவுகளையும் சேர்த்து மொத்தம் 100% அப்படி 100% அப்படிங்கிறத நம்ம இங்கே வரையறுக்கிறோம். சரி, இப்போ அதிலிருந்து குவிவு பரவல் சார்பு இது எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, இப்போ இதே இதை புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு 10 உருளைக்கிழங்கு எடுக்கிறதா வச்சுக்கலாம். 10 உருளைக்கிழங்கும் வேறு வேறு விதமான எடையில இருக்குது. இது வேறு வேறுமான எடையில இருக்கும்போது இந்த எடையெல்லாம் நான் வந்து சிறியதிலிருந்து பெரியதாக பிரித்து எழுதுகிறேன். பிரித்து எழுதிட்டு இப்போ முதல் உருளைக்கிழங்கு மொத்தம் 10 இருக்குது. முதல் இருக்கிற இதுக்கு ரேங்க் 1. அப்போ 1 அதிலிருந்து 10 வகுக்கிறேன். மொத்தம் நான் எடுத்தது 10. இரண்டாவது இடம் கிடைத்த உருளைக்கிழங்குக்கு 2/2. இந்த மாதிரி நான் அதனுடைய விகிதம் எழுதுறேன் இல்லையா, இந்த விகிதத்துக்கு பேர் தான் குவிவு பரவல் சார்பு. இதை வரைஞ்சதுக்கப்புறம் என்னுடைய உருளைக்கிழங்குடைய எடை எவ்வளவு, அதற்காக எனக்கு கிடைத்த குவிவு பரவல் சார்பு எவ்வளவுன்னு வச்சு இதை நான் வரைந்தேன் அப்படின்னா, எனக்கு கிடைக்கிற இந்த படத்தை தான் வந்து குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது ஒரு 10 உருளைக்கிழங்கு எடுத்ததுனால எனக்கு இப்படி இருக்குது. இதையே வந்து நான் பல உருளைக்கிழங்குகள் எடுக்கிறேன், ஒரு 10,000 உருளைக்கிழங்குகள் எடுத்தேன் அப்படின்னா இது வந்து தொடர்ச்சியாக கிடைக்கும். அந்த தொடர்ச்சியாக எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறதான் இந்த வரைபடத்தில் கொடுத்துருக்குறாங்க. சரி, இப்போ உருளைக்கிழங்குடைய எடை வந்து கூடும்போது, ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு கூடும்போது அதனுடைய குவிவு பரவல் சார்பு எவ்வளவு கூடுகிறது அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிச்சு அதை வரைஞ்சோம் அப்படின்னா அதுதான் வந்து நிகழ்தகவு செறிவு சார்பினை. அதாவது நம்ம இந்த சிடிஎஃப்ஐ வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது வந்து பிடிஎஃப். அதே மாதிரி பிடிஎஃப்ஐ இன்டகிரேஷன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது வந்து சிடிஎஃப். இது தனிநிலை சார்பு மாறிக்கும் தொடர்ச்சி சார்பு மாறிக்கும் வேறுபடும். இதுக்கு தொடர்ச்சியில் வந்து இது தொடர்ச்சியாக இருக்கும் ரெண்டுமே. அதாவது நிகழ்தகவு செறிவு சார்பினையும் குவிவு பரவல் சார்பு ரெண்டுமே தொடர்ச்சியாக இருக்கும். அதுவே வந்து தனிநிலைக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து இது வந்து கட்டங்களாக இருக்கும். அதாவது ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்து படிப்படியாக இது முன்னேறும். அதுக்கு இதே போல் இதனுடைய இது தொடர்ச்சியாக இல்லாமல் இந்த மாதிரி இருக்கும். இப்போ இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, இதை வைத்து கொண்டு தான் நாம் ஒரு நிகழ்தகவுடைய கணிப்பை மட்டும் கணிக்க முடியும். இப்போ இதில் என்னன்னா ஒரு மாணவர்களுடைய உயரம் எவ்வளவு அப்படின்னு கொடுத்துருக்குறோம். 150 சென்டிமீட்டரிலிருந்து 190 சென்டிமீட்டர் வரை உள்ள உயரம் உள்ள மாணவர்கள் அந்த வகுப்பில் இருக்கிறாங்க. இப்போ நான் வந்து ஒரு கேள்வி எழுப்புறேன் அப்படின்னா, 160 லிருந்து 180 வரை உயரம் உள்ள மாணவர்கள் எவ்வளவு அப்படின்னா, இந்த இரண்டு படத்திலிருந்து இதை கண்டுபிடிக்க முடியும். அதாவது 160 லிருந்து 180 இந்த இரண்டுக்கும் உள்ள வேறுபாட்டை பயன்படுத்தி இத்தனை சதவீதம் மாணவர்கள் இருக்கிறார்கள் சொல்லலாம். இல்லை அப்படி கிடையாது, அதாவது இதிலிருந்து இது வரைக்கும் இதனுடைய ஏரியா எவ்வளோ இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். இந்த இரண்டு முயற்சி நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஒரு வகுப்பில் இவ்வளோ இருந்தது அப்படின்னா, ஒரு வகுப்பில் இந்த மாதிரி இருக்கும்போது அந்த பள்ளியில் அந்த வகுப்பில், அதாவது ஒரு 10ஆம் வகுப்பு ஏ பிரிவில் இந்த மாதிரி ஒரு நிகழ்தகவு கிடைக்கிறது என்றால், அதே போன்று மற்ற வகுப்புகளையும் கிடைப்பதாக நாம் நினைத்து கொண்டு மொத்த 10ஆம் வகுப்பில் படிக்கும் அனைத்து மாணவர்களும் இப்படித்தான் இருக்கிறார்கள் அப்படின்னு கண்டுபிடிப்பதற்கு இதை வச்சு கண்டுபிடிக்கலாம். இப்போ அடுத்ததாக கணித எதிர்பார்ப்பு ஒன்று இருக்குது இல்லையா. எதிர்பார்ப்பு என்பது சராசரி தான். சராசரி வந்து மதிப்பெண்களின் சராசரி எவ்வளவு அப்படின்னு ஒரு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இரண்டு மாணவர்கள் பெற்ற மதிப்பெண்கள் வந்து இங்கே கொடுத்துருக்குறேன். ஒரு மாணவர் பார்த்தீங்கன்னா முதல் மாணவர் 72.4 வாங்கியிருக்கிறார், இரண்டாவது மாணவர் 72.2. சராசரியை ஒப்பிட்டால் கிட்டத்தட்ட இருவரும் ஒரே மாதிரி தான் வாங்கியிருக்கிறாங்க இல்லையா. சராசரி நான் 72 மார்க் வாங்கிட்டேங்க அப்படின்னு ரெண்டு பேரும் சொல்லுவாங்க. இது எதுக்கு அப்படின்னா, ஒரு பங்குச்சந்தையில் முதலீடு செய்யும்போது அந்த முதலீடு சில நாட்கள் நமக்கு லாபம் கொடுக்கும், சில நாட்கள் நஷ்டமாக இருக்கும். அப்போ நான் லாபம் நட்டம் அனைத்தையும் கணக்கிட்டு வருட கடைசியில் நிகர லாபமா நட்டமா எவ்வளவு லாபம் அப்படின்னு கண்டுபிடிப்பதற்கு இந்த கணித எதிர்பார்ப்பு இருக்கிறது.
ஒரு பகடையை நம்ம உருட்டுறோம் அப்படின்னா பகடையை உருட்டும் போது 12 கிடைப்பதற்கும் 2 கிடைப்பதற்கும் சரியான வாய்ப்பு தான் இருக்குது. அப்போ இந்த இரண்டுக்கும் ஆவரேஜ் போட்டோம் அப்படின்னா சராசரி 12 கூட்டல் 2 14, 14 பை 2 7 ஆயிரும். அதே மாதிரி 3க்கும் 11க்கும் 7 7 என்று தான் வரும். அப்போ நடுவாண்ட பார்த்தீங்கன்னா 7 தான் அதிக முறை வரக்கூடிய ஒரு நிகழ்தகவு. அப்போ இந்த 7 கிடைப்பதற்காக ஒரு பகடையை நாம் உருட்டும் பொழுது சராசரியாக நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? பகடையை வந்து 2 பகடைகள் உருட்டும் போது 2 பகடையின் கூட்டுத்தொகை எழுதி கொண்டே வந்தோம் என்றால் சராசரியாக நமக்கு 7 கிடைக்கும் என்ற முடிக்கு வரலாம். ஆனால் இங்கொழுது பார்க்கும் பொழுது 2வது மாணவனின் மதிப்பெண் தமிழில் மிக குறைவாகவும் ஆங்கிலத்தில் மிக அதிகமாக வாங்கியிருக்கிறார். இது நாம் கவனிக்க மறந்து விடுகிறோம். கணித எதிர்பார்ப்பை பார்க்கும் பொழுது அதை எப்படி பார்க்கலாம் என்றால் மாறுபாட்டளவை என்ற வரையறை மூலம் பார்க்கலாம். மாறுபாட்டளவை என்றால் சராசரியாக நான் எங்கே இருக்கிறேன், சராசரியிலிருந்து அதிகபட்சமும் குறைந்தபட்சமாக நான் எப்படி போய் வருகிறேன் என்பதை கணிப்பதற்கு தான் இந்த மாறுபாட்டளவை உபயோகிக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து சமைக்கும் போது உப்பு போடுறான்னு வச்சுக்கலாம். உப்பு சராசரியாக நான் டெய்லி 3 கிராம் போடுவேன் அப்படின்னு சொன்னால் சரியா இருக்குமா? இல்லைங்க, நான் எப்பவுமே வந்து 2.25 இருந்து 3.25 கிராம் போட்டுருவேன் அப்படிங்கிறது நல்லா இருக்குமா? இப்போ அதிகமாக மாறுபாட்டளவை இருந்துச்சு, இன்னைக்கு 3 கிராம் நாளைக்கு 6 கிராம் போட்டேன் அப்படின்னா அந்த உணவை உண்ணவே முடியாது. அதனால் இந்த மாறுபாட்டளவை எந்த அளவுக்கு குறைக்க வேண்டும், துல்லியத்தை நாம் நிலைநிறுத்த வேண்டும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு துல்லியம் எவ்வாறு இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இந்த மாறுபாட்டளவை பயன்படுத்துகிறது. ஸோ இந்த மாறுபாட்டளவை எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா நம்ம சராசரியிலிருந்து ஒவ்வொரு முறையும் நமக்கு கிடைத்த முடிவுகள் சராசரியிலிருந்து எவ்வளவு தூரம் வேறுபடுகிறது. இது வந்து மேலேயும் கீழேயும் போகலாம். அதனால் இது நெகட்டிவாக வந்தாலும் இதை நம்ம வந்து இருமடி எடுக்கும்போது அந்த நெகட்டிவும் பாசிட்டிவாக மாறும். அப்படி எடுத்து இதனுடைய எல்லா கூட்டுத்தொகையும் எடுத்து எத்தனை சோதனைகள் செய்தோம் அதிலிருந்து கண்டுபிடிச்சு இதை நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ இந்த இரண்டுமே நம்ம நிகழ்தகவில் ஒரு மாறியை வரையறுக்கும் பொழுது அதன் சராசரி எவ்வளவு, அதன் மாறுபாட்டளவு எவ்வளவு அப்படிங்கிறது தெரியும் போது அதனுடைய நிலையற்ற தன்மை எவ்வளவு தூரம் இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க உபயோகமாக இருக்குது. இப்போ இது மட்டும் இருந்தால் போதாது. நம்ம எந்த மாதிரியான நிகழ்தகவு மாறியை கூறுகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து பல பரவல்கள் வந்து இருக்குது. அந்த பரவல்கள் வச்சு எந்த மாதிரி பரவல்கள் அந்த நம்ம கணிக்கக்கூடிய நிலையற்ற தன்மைக்கு ஒத்து வருதுங்கிறத பொறுத்து நம்ம வரையறை செய்கிறோம். தனிநிலை பரவல்கள் நிறையா இருக்குது, தொடர்ச்சியான பரவல்கள் நிறையா இருக்குது. ஸோ இந்த ஒரு பரவல்கள்லையும் நம்ம பார்த்தோம் இல்லையா முன்னாடி நிகழ்தகவு செறிவு சார்பினையும் குவிவு பரவல் சார்பு இந்த இரண்டும் வேறு வேறு விதமாக இருக்கும். அந்த விதங்கள் எப்படி நாம் கணிக்க வேண்டிய நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய நிலையற்ற தன்மைக்கு பொருந்தும் அப்படிங்கிறத பார்த்து நம்ம எடுத்து நம்மளுடைய சோதனை முடிவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கணிக்கிறாங்க. உதாரணத்திற்கு பைனாமியல் பரவலை பற்றி பார்க்கலாம். இப்போ பைனாமியல் பரவல் அப்படின்னா இப்போ ஒரு மாணவர் பள்ளிக்கு ஒரு பேனா எடுத்து கொண்டு வருகிறார். இந்த பேனா எப்படின்னா 10 நாள் கொண்டு போனால் அதில் 2 நாள் எதா பிரச்சனை பண்ணிடும், ஒன்றா இங்க் எழுதாமல் போயிடும், இல்லை கீழே விழுந்துடும், காணாமல் போயிடும், கொண்டு போகாத போயிடுவார், இந்த மாதிரி ஏதாவது நடக்குது. இப்போ இதை எப்படி குறைக்கலாம்? இப்போ எப்பவுமே அடிக்கடி பேனா இல்லாமல் போகிற நிலைமையை குறைக்கலாம்னா ஒரு பேனாக்கு பதில் அவர் 2 பேனா கொண்டு போகலாம் அப்படின்னு முடிவுக்கு வரார். அப்போ 2 பேனா கொண்டு வரும்போது 10 நாளுக்கு 2 முறை அவருக்கு பேனா இல்லாத நிலைமையிலிருந்து 3 நாட்களுக்கு 4 நாள் தான் வந்து பேனா இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வருகிறார். அதே மாதிரி 3 பேனா இருந்தது அப்படின்னா, அதாவது 2 பேனாங்கும்போது 1 முதல் பேனா இருந்தால் போதும், அல்லது 2வது பேனா மட்டும் இருந்தால் போதும், அல்லது 1, 2 ஆகிய 2 இருந்தால் போதும், அதுதான் வந்து. அதே மாதிரி 3 பேனா கொண்டு போகும்போது 1/3 வேலை செய்தால் போதும். இதே கணக்கு தான் நம்ம இப்போ வீட்டில் நமக்கு ஒரு அறையிலும் வந்து டியூப்லைட் இருக்கிறதா வச்சுக்கலாம். எத்தனை டியூப்லைட் எரிந்தால் நம்மளால் படிக்க முடியும்? ஏதாவது ஒரு ரூமில் டியூப்லைட் எரிஞ்சால் கூட போதுங்க, நான் படிச்சிருவேன் அப்படின்னா இந்த கணக்கில் போடலாம். அதே மாதிரி எத்தனை மின் விசிறிகள் ஓட வேண்டும் அதையும் வந்து இந்த மாதிரி கணக்கில் போடலாம். ஸோ இந்த மாதிரி நிகழ்தகவை வைத்து பல கணக்கீடுகள் செய்யப்படுகின்றன. நன்றி, வணக்கம்.